பாவி ஏப்பா மீன் கலாய்க்கிறாங்கப்பா. அதான் இந்த பாரு, இந்த சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டு நான் எடுத்தேன். சின்னத்தங்கம் வந்து செல்லத்தங்கம் சாங்கில் இன்றைக்கி என்னன்னா நம்மளை கலாய்க்கிறாங்க. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கு. எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஹீரோவை இன்ட்ரொடியூஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி ஹாப்பி. அண்ட் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டைரக்டர்ஸாக இருக்கிறாங்களா, அதனால கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. யூ யூ ஸோ நான் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை ஜீவா வந்து காப்பாற்றிட்டாரு. அதுக்கு தான் இந்த பக்கம் பவ்யம்லாம் கிடையாது, பயந்து தான் இப்படி வந்து உட்காந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எல்லா டைரக்டர்ஸ் கூட உட்காரும் போது. ஏன்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ். அண்ட் பல ஸ்கூல் பிரின்ஸிபல் ஒரே ஸ்கூலில் வந்து இருந்த மாதிரி இருந்தது. அது எல்லாமே விக்ரமன் சாருக்காகவும் கே எஸ் ரவிக்குமார் சாருக்கும் காமிச்ச அந்த அன்பு தான். ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த அன்பை சினிமாவில் சம்பாதிக்கிறது, ரொம்ப கஷ்டம். இதுக்கு யார் கிரேட்டுன்னு என்னால் இன்னும் முடிவு பண்ண முடியல. விக்ரமன் சார் வந்து கே எஸ் ரவிக்குமார் சாரை நம்பி அவர் பையனை அவர்கிட்ட ஒப்படைச்சது அது கிரேட்டா, இல்லை கே எஸ் ரவிக்குமார் சார் என் குருவுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது அவர் கிரேட்டானே புரியல எனக்கு. ஸோ ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவில் லெஜெண்ட்ஸ். அவங்க நம்ம தமிழ் சினிமா அப்படிலாம் சொல்லவே கூடாது, இந்தியன் சினிமாவில் வந்து ரெண்டு பேர் லெஜெண்ட்ஸ் அவங்க. அந்த மாதிரி அவங்களுடைய பேரை காப்பாற்றுற ஒரு பொறுப்பு வந்து நம்ம விஜய் கணேஷ்காக்கு இருக்கு. அவர் கண்டிப்பாக இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல பேர் எடுத்து வருவாருன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ. அவரோட படத்தில் வந்து விக்ட்ரின்னு ஆரம்பித்தார் படத்தில், நான் தான் வேறு யாரும் இல்லை, ஜெயம் ரவியில் ஜெயம் ரவின்னு பேர் வந்தது ஜெயம் படத்தில் தான். அதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வராருனா ஹிட் லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. பெருமையாக இருக்குது சொல்லும் போது. அதனால் நம்ம ஹீரோவை வந்து என்னோட ஒரு ஹிட் ஃபில்ம் டைலாக்லேருந்து டைலாக் வச்சு வரவேற்கணும்னு நினைக்கிறேன். கோமாளி படத்துலேருந்து வாமச்சான் 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 இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு மச்சான், வாமச்சான் வாமச்சான். நான் முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ கே எஸ் ரவிக்குமார் சார், கமல் சார், எல்லா லெஜெண்ட்ஸும் என்னை வந்து அன்பாக வரவேற்பாங்க. இன்னைக்கு என்னால் உங்களை வரவேற்க முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி இவ்வளோ பேர் உங்களை வரவேற்கும் போது, இவ்வளோ பேர் வரவேற்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த சந்தோஷம் உங்களுக்கு லைஃப் லாங் இண்டஸ்ட்ரியில் ஹிட்டோடு சேர்ந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக் டைரக்டர் சத்யா சார், சாங் சூப்பராக இருந்தது சார், அமேசிங், ஆசம், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்டு ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கேன், ரெண்டு ஹீரோ படத்தில் வந்து நடித்து கேட்டிருக்கேன், ரெண்டு டைரக்டர் வந்து ஒரு படத்தில் பண்ணி இப்போ தான் நான் முதல் தடவை கேட்குறேன். ஸோ அது ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். சூரிய கார்த்திக்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கும். சூரிய கார்த்திக்னு வச்சு அப்படி வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கிட்டா ஒரு நல்லாயிருக்கும். சுபா மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நட்பை விட்டுறாதீங்க, இன்னும் நிறையா இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான் கண்டிப்பாக. அண்ட் இந்த படம் வந்து ஆல்ரெடி ஹிட் டாக்குன்னு எல்லா பெரிய டைரக்டர்ஸும் சொல்லிட்டாங்க, இது இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஒரு ஹிட் மெட்டீரியல் என்னென்னு. ஹிட் லிஸ்ட்டை ஹிட் ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்களது. ரவின்னு பேர் இருந்தாலே கொஞ்சம் குறுக்கில் குறுக்கில் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சரத்குமார் சார் பற்றி சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், அதை கடைசியில் நான் மறந்துட்டேன். ஆனால் எங்கள் பழுவேட்டரையர் அவரை வந்து நாங்கள் எப்படி மறக்க முடியும். இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா சினிமாவில் சரத் சார் ஒரு படத்தில் நடித்தா அந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு, நல்லா நல்ல படம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சார் உங்களுடைய சப்போர்ட் கிரேட் சார், நீங்கள்
பல பேருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார். உங்க நல்ல மனசுக்கும் உங்களுடைய திறமைக்கும் என்னைக்குமே நீங்க சுப்ரீம் ஸ்டாராகவே இருப்பீங்க சார். இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இருக்கிற எல்லா கான்டென்ட் நீயே பேசி முடிச்சிட்டம்மா. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி என்னை ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணது விக்ரமன் சார் தான். பெரும்புள்ளின்னு ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆகியிருப்பேன். ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ரவிக்குமார் சாரோட டைரெக்ஷனில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதில் சரத்குமார் சாரோட முதுகில் வந்து யானை ஓடுவேன் சார். ஸோ கிருஷ்ணர் வேஷத்தில் இருப்பேன். ஸோ அதில் நீங்கள் போய் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன தங்கங்கிற அந்த அம்மா சார் ஃபுல் நாஸ்டாலஜி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இது. ஸோ ஃப்ரம் புது வசந்தம்லேருந்து இன்ன வரைக்கும் லைக் இதே மாதிரி விஜய் கனிஷ்கா இதே மாதிரி என்னோட ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் போது கூட இதே லைக் இன்னும் உள்ளங்கள் தான் வந்தாங்க டு என்னை வாழ்த்துறதுக்கு. ஸோ டுடே அவங்க வாழ்த்தி என்னால் ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐம் ஷுவர் இந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக இருக்கும். அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குட் பாணியிலே இன்னும் நிறைய புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க. அண்ட் அவங்க கூட ட்ராவல் பண்ணி இன்னும் லைக் என்னோட நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன். அதில் 70% நியூ டைரக்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டைரக்டர்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்போஷர் வரும், ஒரு புது இது வரும். அதே மாதிரி இந்த மாதிரி டைரக்டர்ஸோடு பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ சொல்லவே வேணாம், யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் த டைட்டில் லுக்ஸ் அமேசிங். ஸோ ஹிட்லிஸ்ட்டுங்கிற ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி கனிஷ்கா ஹேஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபேஸ். ஸோ இன்னும் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணோம், இன்னும் நிறைய புதுமையான படங்கள் பண்ணோம். அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் இல்லையா சார்? ஹீரோயின் இல்லையா? டாப் ஸ்டாரில் இல்லாட்டி ஏதாவது ஒன்று என்ன சார் நீங்கள் அது அப்புறம் சார் திரும்ப அப்டேட் சொல்லுவார் அதை பற்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் நிச்சயமாக சௌத்ரி சார் இங்கே இருந்திருந்தாருன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அண்ட் நிச்சயமாக அவர் மூலமாக நாங்கள் வந்து என்னோடய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ விக்ரமன் சார், தேங்க்யூ கே எஸ் ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் கனிஷ்கா, விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் டு ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஹியர் ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ கிவ் இம். ஸோ இன்னும் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் கனிஷ்கா, ப்ளீஸ் பி வித் பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் யுவர் சக்ஸஸ். ஸோ நிச்சயமாக ஸோ அந்த ஆரா உங்களுக்கு தெரியும். ஸோ பி வித் ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ், சினிமாடோகிராஃபர்ஸ், ஸோ தட் யூ ஹாவ் அ ஃபார்ம் அ பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி. ஸோ விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் டைரக்டர்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ப்ரொடக்ஷனுக்கும் கேவிஸ் ரவிக்குமார் சாரோட ப்ரொடக்ஷனுக்கும் என்னோட ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு 100 crore கிளப் ஆகணும் அப்படிங்கிறத என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த தடவை வந்து மறந்து போய் நான் வரல. 4455 வண்டி ப்ரெஸ் மீடியான்னு போட்டிருக்கிற வண்டி வந்து குறுக்கில் நிற்குதான். அதனால் மற்ற வண்டிகள் உங்கள் வண்டி தானா? ஒன்றா வந்தீங்களா? இல்லை நீங்கள் சாவி கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் போகணுமா? ஆ, சாவி வாங்கிப்பா. ஏ, உங்கள் டிரைவர் இருப்பாங்கல்ல? பாவி ஏப்பா, மீறி கலாய்க்கிறாங்கப்பா. அதான் இந்த பாரு, இந்த சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டு நான் எடுத்தேன். சின்ன தங்கம் வந்து செல்லத்தங்கம் சாங்கில் இன்றைக்கி என்னன்னா நம்மளே கலாய்க்கிறாங்க. அந்த 4455 வண்டி வந்து மீடியான்னு போட்டிருக்குமா? போயிட்டாங்களா? பிளாக் கலர். ஆ, ஓகே. இப்போ வந்து இவர் கேட்டார்ல ஜீவா, ஆ ஹீரோயின்ஸ் இல்லையான்ட்டு. ஹீரோயின்ஸ் 3 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 3 பேர் யார் யாருன்னு சொல்லு. சூரி, ஸ்ருதி வெங்கட், ஸ்ருதி வெங்கட், ஸ்மிருதி, சாரி ஸ்மிருதி வெங்கட். நான் வந்து செக்கில் கையெழுத்து போகிறதோட சரி, நான் வந்து இந்த பேரெல்லாம் கேட்டுக்க மாட்டேன் எப்பவுமே. ஸ்மிருதி வெங்கட், ஐஸ்வர்யா தத்தா, அபி 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 நட்சத்ரா, பா 3 பேர். அப்போ சித்தாரா எங்கள் பழைய ஹீரோயின் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே.
இந்த மூணு பேர் வந்து இன்னைக்கு வரலன்றதுனால அவங்கள சொல்லாம இல்லை. அவங்க மூணு பேருடைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ். உண்மையாகவே வந்து ஸ்மிருதி வெங்கட் நேத்து ஆஃபீஸுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஸ் எல்லாம் பேசினாங்க, பட் அவங்க சொல்லிட்டு போனாங்க இன்றைக்கி அவங்களுக்கு வேற எங்கேயோ தள்ளி ஷூட்டிங் இருக்கனால வர முடியாதுன்ட்டு. அப்புறம் மற்ற ஐஸ்வர்ய தத்தாவுக்கு வந்து ஒரு ஒரு கெஸ்ட் ரோல் தான். இவங்களெல்லாம் ரொம்ப பாராட்டணும், ஏன்னா இப்படியாதமாக இருந்து இவங்க தான் வேணும்னு சொல்கிறது வந்து டைரக்டர்ஸ் தான். ஆனால் அவங்க வந்து ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் பண்ணுறேன், ரவிக்குமார் சார் படத்தில் என்ன பண்ணுறேன், விக்ரமன் சாரோட சன்னு என்ன டெஃபினட்டாக அந்த ஹீரோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணதுக்கு அவங்களுக்கு நன்றி. வேறு எது அடுத்து நீங்கள் சொல்ல போறீங்களா? சார் தேங்க்யூ சார். அடுத்ததாக இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். த்ரீ ஆஃப் மை ஃபேவரேட் பீப்புள் கே எஸ் ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், சரத்குமார் சார், எல்லோரும் ஒரு படத்தில், அண்ட் கனிஷ்கா, ஆல் தி வெரி பெஸ்ட். யூ லுக்கிங் குட் இந்த ட்ரெய்லர், அந்த ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு தலைவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார், அந்த ரியாக்ஷன் தான் எனக்கும் வந்துச்சு, பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆல் தி வெரி பெஸ்ட் டு த டீம். சத்யா சார் இஸ் மியூசிக் எல்லாமே செம்மையாக இருக்குது, அண்ட் டிரெக்டர்ஸ் சூரிய கதிர் அண்ட் கார்த்திகேயன், ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் தேங்க்ஸ் டு விக்ரமன் சார், பிகாஸ் விக்ரமன் சாருக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் அதுமாதிரி பெரிய மரியாதை இருக்குது. இப்போ ஏன்னா நான் வந்து என்னோடய செகண்ட் ஃபிலிம் ஜிகர் தண்டா பண்ணப்போ நான் வந்து யார்ட்டையுமே ஏடியாலாம் ஒர்க் பண்ணல. ஸோ வந்து அதில் ஒரு இஷ்யூ இருந்தப்போ ஐ திங்க் விக்ரமன் சாரும் ஆர்கே செல்வமணி சாரும் வந்து ஹெல்ப் பண்ணலனா அந்த படமே வந்திருக்காது. தேங்க்ஸ் ஸோ மச் சார், ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. And in the entire film team, all the very best. Let it become a big hit. Thank you.